ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 6 கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் கொலாய்ட்ஸில் பார்ட் 1 வீடியோவாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் பார்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் எல்லாமே பார்ட் 2 வீடியோவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, அதனால ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாமஸ் கிரஹாம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் in 1861 டிஃப்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணி சப்ஸ்டன்ஸை 3 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணார். சப்ஸ்டன்ஸ் ஹூஸ் சொல்யூஷன் குட் பாஸ் த்ரோ த ஃபில்டர் பேப்பர் and animal membranes having high rate of diffusion are called crystallites. ஒரு சில சப்ஸ்டன்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுகர், சால்ட் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கிட்டு அதை என்ன பண்ணாரு, ஃபில்டர் பேப்பர் வழியாக ஃபில்டர் பண்ணார். ஒரு அனிமல் மெம்பரன்ஸ் வழியாக ஃபில்டர் பண்ணார். ஃபில்டர் பண்ணும்போது என்னாகும், அந்த சொல்யூஷன் தட் கேன் ஈஸிலி டிஃப்யூஸ்டு த்ரூ ஃபில்டர் பேப்பர் ஆர் அனிமல் மெம்பரன்ஸ். அப்போ அங்கே ஹை ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இருந்துச்சு, அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கிரிஸ்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டன்ஸ் ஹூஸ் சொல்யூஷன் கேன் பாஸ் த்ரூ த ஃபில்டர் பேப்பர் அண்ட் நாட் அனிமல் மெம்பரன்ஸ். அதாவது ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஃபில்டர் பேப்பரில் பாஸ் ஆயிடுச்சு, பட் அனிமல் மெம்பரன்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகலை. ஹேவிங் ஸ்லோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் கால்ட் கொலாய்ட்ஸ். அந்த சொல்யூஷனுக்கு தான் என்ன சொல்லுவோம், கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டார்ச் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸை அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபில்டர் பேப்பரில் போடுறோம். போடும்போது என்னாகும், ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்துருச்சு, பட் அனிமல் மெம்பரன்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகலை. அந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படி கேட்டால் ஸ்லோவாக இருந்துச்சு. தட் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் அஸ் எ கொலாய்ட்ஸ். லாஸ்ட் ஒன், மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் வாட்டர் விச் கேன் நெய்தர் பாஸ் த்ரூ த ஃபில்டர் பேப்பர் நார் அனிமல் மெம்பரன்ஸ் ஆர் கால்ட் சஸ்பென்ஷன். ஒரு சில மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பர்லையும் டிஃப்யூஸ் ஆகலை, அனிமல் மெம்பரன்ஸ்லையும் டிஃப்யூஸ் ஆகலை. தட் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் சஸ்பென்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தி சாக்பீஸ். சாக்பீஸ் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்கள். டிசால்வ் பண்ணிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபில்டர் பேப்பரில் பாஸ் பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா அந்த தண்ணி, அந்த வாட்டர் மட்டும் கீழே வந்துடும், அந்த சாக் பீஸ் அப்படியே மேலே இருந்துடும். அதே மாதிரி அனிமல் மெம்பரன்ஸ் வழியே நம்ம போட்டால் கூட அந்த வாட்டர் பார்ட்டிகல், அதாவது சால்வர் பார்ட்டிகல் மட்டும் கீழே வந்துடும், அந்த சொலிட் பார்ட்டிகல் அப்படியே அங்கே இருந்துடும். அப்போ இங்கே என்னாகாது, டஸ் நாட் டிஃப்யூஸ்டு த்ரூ நெய்தர் ஃபில்டர் பேப்பர் நார் அனிமல் மெம்பரன்ஸ், தி சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் சஸ்பென்ஷன். இப்போ ஜென்ரலி த சப்ஸ்டன்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ், கிரிஸ்டலைட்ஸ், கொலாய்ட்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன். இந்த கிரிஸ்டலைட்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் எ ட்ரூ சொல்யூஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த மெயின் கம்பாரிசன் ஆஃப் சஸ்பென்ஷன், கொலாய்ட்ஸ் அண்ட் ட்ரூ சொல்யூஷன்ஸ்? அதாவது ட்ரூ சொல்யூஷன் வந்து ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகுது ஃபில்டர் பேப்பர் அண்ட் அனிமல் மெம்பரன்ஸ் வழியாக. கொலாய்ட்ஸ் வந்து ஃபில்டர் பேப்பரில் ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகுது, பட் அனிமல் மெம்பரன்ஸில் வந்து ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகலை. பட் இன்கேஸ் ஆஃப் சஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியாகவும் டிஃப்யூஸ் ஆகலை. வாட் இஸ் த மெயின் ரீசன் த சம் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிஃப்யூஸ், சம் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் டிஃப்யூஸ், சம் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிஃப்யூஸ் வித் ஸ்லோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் விச் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். பின்னோ த சொல்யூஷன் is a mixture of 2 or more components, solvent and solid. Solid dissolved in solvent. And the solid particle odia size porathu. First particle size eduthukorom. Suspension odia particle size vandu paathina 10⁻⁵ cm oda crater a irukano, or 10⁻³ angstrom oda crater a irukano, or 100 mm oda crater a irukano. Adhe colloid odia size eduthukitta, particle size eduthukitta 10⁻⁷ to 10⁻⁵ சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம், ஆர் 10 angstrom 10⁻³ angstrom வரைக்கும் இருக்கலாம், ஆர் 1 mm to
100 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதே ட்ரூ சொல்யூஷன் ஆர் கிரஸ்டலைட்ஸோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁷ சென்டிமீட்டரை விட லெஸராக இருக்கும். லெஸர் தென் 10⁻⁷ சென்டிமீட்டர் ஆர் லெஸர் தென் 10 ஆங்ஸ்ட்ராங் ஆர் 1 மில்லி மைக்ரான்ஸ். இது பார்ட்டிக்கலோடைய சைஸ். இந்த பார்ட்டிக்கலோடைய சைஸை பொறுத்து தான் அது ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகுதா ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் விசிபிலிட்டி. விசிபிள் வித் நேக்கட் ஐ, சஸ்பென்ஷன் பார்ட்டிக்கல் விசிபிள் வித் நேக்கட் ஐ, அதே கொலாய்டர் பார்ட்டிக்கல் விசிபிள் வித் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் ஒன்லி, பட் இன்கேஸ் ஆஃப் ட்ரூ சொல்யூஷன் ஆர் கிரஸ்டலைட்ஸ் நாட் விசிபிள் வித் எனி ஆஃப் த ஆப்டிக்கல் மீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சுகரை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சிட்டோம் அப்படி கேட்டால் நம்ம நேக்கட் ஐஸில் பார்க்க முடியும் அப்படி கேட்டால் பார்க்க முடியாது. அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் ஈஸியாக பார்க்க முடியாது. நாட் விசிபிள் வித் எனி ஆஃப் த ஆப்டிக்கல் மீன்ஸ். அதே மாதிரி செப்பரேஷன் எப்படி நம்ம இதை செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். வித் ஃபில்டர் பேப்பர், சஸ்பென்ஷனில் வந்து ஃபில்டர் பேப்பரில் செப்பரேட் பண்ணுறது பாசிபிள். ஏன்னா நம்ம ஒரு சஸ்பென்ஷனை எடுத்து ஃபில்டர் பேப்பரில் போட்டோம்னா மேலே அந்த சொலிட் பார்ட்டிக்கல் அப்படியே இருந்துடும், சால்வன்ட் பார்ட்டிக்கல் மட்டும்தான் கீழே டிஃப்யூஸ் ஆகி வெளியில் வரும். இப்போ இட் கேன் பாசிபிள் டு செப்பரேட், பட் இன்கேஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் விச் டிஃப்யூஸ் வித் ஸ்லோ ரேட். பட் இன்கேஸ் ஆஃப் ட்ரூ சொல்யூஷன் ஆர் கிரஸ்டலால் ஆல்சோ நாட் பாசிபிள் டு செப்பரேட் வித் ஃபில்டர் பேப்பர். வித் மெம்பரன்ஸ் சஸ்பென்ஷன் வி கேன் செப்பரேட் வித் ஹெல்ப் ஆஃப் அனிமல் மெம்பரன்ஸ். இன்கேஸ் ஆஃப் கொலாய்ட் ஆல்சோ பாசிபிள் டு செப்பரேட் வித் ஹெல்ப் ஆஃப் அனிமல் மெம்பரன்ஸ். ட்ரூ சொல்யூஷன் ஆர் கிரஸ்டலைட்ஸ் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இட் கேன் ஈஸிலி டிஃப்யூஸ். ஃபோர்த் ஒன் டிஃப்யூஷன். ஆல்ரெடி வி நோ இட் டஸ் நாட் டிஃப்யூஸ். Collides diffuse very slowly. True solution or crystallized diffuse rapidly. இது ஃபாஸ்டாக டிஃப்யூஸ் ஆகும், இது ஸ்லோ ரேட்டில் டிஃப்யூஸ் ஆகும், இது டிஃப்யூஷே ஆகாது. Then settling. Under the gravity force, the suspensions are settles under the gravity. But collides பார்த்தீங்கன்னா does not settle, but it may settle under the centrifuge. Due to the gravity force does not settle, but we can apply the centrifugal force that can be settled. In case of true solution or crystallites, diffuse rapidly does not settle. Nature எடுத்துக்கிறோம், suspension அப்படிங்கிறது heterogeneous because of it not visible in the solution. இப்போ சாக்பீஸ் எடுத்து வாட்டரில் போட்டுட்டோம்னா நல்லா கலக்கி விட்டுலாம், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சாக்பீஸ் அப்படியே கீழே செட்டில் ஆகிருக்கும், வாட்டர் அப்படியே மேலே இருக்கும். அப்போ ரெண்டு லேயராக தெரியும். அப்போ இட் இஸ் ஹெட்ரோஜினியஸ். கொலாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக விசிபிள் ஆகாது, பட் அந்த பார்ட்டிக்கலுடைய சைஸ் வந்து லார்ஜராக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ ஹெட்ரோஜினியஸ். பட் இன்கேஸ் ஆஃப் ட்ரூ சொல்யூஷன் ஆர் கிரஸ்டலைட்ஸ் ஈஸியா ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்றோம். நெக்ஸ்ட் டிண்டால் எஃபெக்ட் ஆன் பிரவுனியன் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் மே ஆர் மே நாட் ஷோ கிளியர் ஷோஸ். ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட் அண்ட் பிரவுனியன் மொமெண்ட் தான். ட்ரூ சொல்யூஷன் அண்ட் கிரஸ்டலைட்ஸில் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஷோ எனி டிண்டால் எஃபெக்ட் ஆர் பிரவுனியன் மொமெண்ட். நெக்ஸ்ட் ட்ரூ சொல்யூஷன் ஆர் ஹோமோஜினியஸ் வைல் சஸ்பென்ஷன் ஆர் ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம். Collider state is regarded as a intermediate between the two. True solution, it is a homogeneous. Suspension is a heterogeneous system. Collider state is regarded as a intermediate between the two. இது ஹோமோஜினியஸ் ஆயிருந்தது ஹெட்ரோஜினியஸ் ரெண்டுக்கு இடையில இருக்கணும். அதாவது ஹோமோஜினியஸா இருக்காது ஹெட்ரோஜினியஸா இருக்காது. இப்போ சொல்யூஷன் டிசால்வ் ஆயிருக்கும், பட் பார்ட்டிகளோட சைஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால வி கேன் கன்சிடர் அஸ் ஏ ஹெட்ரோஜினியஸ். இப்போ நவ் வாட் இஸ் கொலாய்ட்ஸ். But we can say that collider state is a heterogeneous dispersion of solid particle of size ranging between 10 angstrom to 1000 angstrom. That means 10⁻⁰ centimeter to 10⁻⁰ centimeter range வரைக்கும் இருக்கலாம். எதில் டிசால்வ் இருக்கிறது? சால்வண்டில் டிசால்வ் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலோடைய சைஸ் என்ன ரேஞ்சிங்கில் இருக்கும்? 10 ஆங்ஸ்ட்ராங் டு 1000 ஆங்ஸ்ட்ராங் ஆர் 10⁻⁰ சென்டிமீட்டர் டு 10⁻⁵ சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போ கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ஏ ஹெட்ரோஜினியஸ். அப்போ ஹெட்ரோஜினியஸ்
சொல்யூஷன் அப்படின்னாவே டூ ஃபேஸஸ் இருக்கணும், அதாவது சால்வன்ட் அண்டு லிக்விட் இருக்கணும். அப்போ கொலாய்டல் இஸ் ஏ ஹெட்ரோஜினியஸ் ஸ்டேட் வித் அட்லீஸ்ட் டூ ஃபேஸஸ். என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு? டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட் ஆர் த டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் வாட் ஆர் த டிஸ்பர்ஷன் மீடியம்? த ஃபேஸ் விச் இஸ் டிஸ்பர்ஸ்டு இன் அதர் இஸ் கால்ட் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஆர் இன்டர்னல் ஃபேஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஃபேஸ். அதாவது ஒரு ஃபேஸை அதர் மீடியத்தில் டிசால்வ் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஃபேஸை இன்னொரு ஃபேஸில், தட் மீன் மீடியத்தில் டிசால்வ் பண்ணி வச்சுருந்தோம்னா, டிஸ்போஸ்டு பண்ணி வச்சுருந்தோம்னா, அதுக்கு பேர் தான் டிஸ்போஸ்டு ஃபேஸ் ஆர் இன்டர்னல் ஃபேஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் டு டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தி ஸ்டார்ச், தட் ஸ்டார்ச் இஸ் டிசால்வ்ட் இன் ஹாட் வாட்டர். Which one is dispersed in the medium of hot water? The starch. The starch is dispersed phase. The phase or medium in which the dispersion is merged is called dispersion medium or external phase or continuous phase. The starch is the water. Starch is a dispersed phase. The dispersed phase வந்து எந்த மீடியத்தில் dispose ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் டிஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த ஹாட் வாட்டர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், டிஸ்போசன் மீடியம் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபேஸ். அப்போது இந்த இடத்துல சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், சொல்யூட் அப்படிங்கிறது டிஸ்போஸ்டு ஃபேஸ், சால்வெண்ட் அப்படிங்கிறது டிஸ்போஷன் மீடியம், செகண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஃபேஸ் இன் விச் த பார்ட்டிக்கல் விச் கேன் பி டிஸ்போஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்போசன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். Then classification of colloids. Colloidal system which have a fluid like appearance are called soils அப்படினு சொல்லுவோம். எது fluid like appearance இருக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? Soils அப்படினு சொல்லுவோம். Depending on nature of dispersion medium, the colloids are given special name. Dispersion medium என்ன எடுத்துக்கறோம், அதாவது second and continuous phase in which the particle can disperse is called dispersion medium. That means solvent. Depending on the nature of the dispersion medium, the colloids are given special name. For example, dispersion medium water eduthukitamna the colloids enna solluvom appadina hydrosols or aquasols appdinu solluvom. Adhe dispersion medium alcohol eduthukitna idha alcosols appdinu solluvom. Adhe dispersion medium benzene eduthukitna benzene la dissolve panni vechirundha adu benzosols nu eduthukuvom. Adhe oru disposed phase vandu ஒரு கேஸில் வந்து மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா, இங்கே டிஸ்போஷன் மீடியம் கேஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் ஏரோஷோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வி வில் டிஸ்கஸ் லேட்டர் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் டிஸ்போஷன் மீடியம். வாட்டர் மீடியம் எடுத்துனா ஹைட்ரோஷோல்ஸ் ஆர் அக்வோஷோல்ஸ், ஆல்கஹால் மீடியம் எடுத்துக்கிட்டா ஆல்கஹால்ஸ், பென்சின் மீடியம் எடுத்துக்கிட்டா பென்சோஷோல்ஸ், கேஸ் மீடியம் எடுத்துக்கிட்டா ஏரோஷோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next, based on the force acting between the dispersed phase and the dispersion medium. Dispersed phase and dispersion medium, what type of force act is? And the force of the colloids can be classified into two types, lyophilic colloids and lyophobic colloids. That means dispersed phase and dispersion medium, what type of force act? First, lyophilic colloids. Lyophilic colloids are souls. Those in which the particle have a great affinity for dispersion medium and readily form a colloids. For our dispersed phase eduthu dispersion mediumல போடுறோம், போடும்போது அந்த dispersed phaseக்கும் dispersion mediumத்துக்கு இடையில இருக்கக்கூடிய the affinity வந்து greater-ஆ இருந்துச்சுனா that substance readily form the colloids. அப்போ டிஸ்போஸ்டு ஃபேஸுக்கும் இந்த டிஸ்போஷன் மீடியத்துக்கு இடையில ஒரு கிரேட்டர் அஃபினிட்டி இருந்துச்சுன்னா, த டைப் ஆஃப் கொல்லாய்ட்ஸ் ஆர் கால்ட் லயோஃபிலிக் கொல்லாய்ட்ஸ் ஆர் சோர்ஸ். திஸ் எ மோர் ஸ்டேபிள் கொல்லாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் எ இன்ட்ரின்சிக்ஸ் கொல்லாய்ட்ஸ். அப்போ உள்ளேயே தனக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டினா, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னலாக ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதனால தான் அது இன்ட்ரின்சிக்ஸ் கொல்லாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next, lyophobic colloids are souls அப்படினு சொல்லுவோம். Lyophobic colloids are souls are those in which the particle have very little or no affinity
ஃபார் டிஸ்பர்ஷன் மீடியம். அதாவது ஹாவ் வெரி லிட்டில் அஃபினிட்டி ஆர் நோ அஃபினிட்டி ஃபார் டிஸ்பர்ஷன் மீடியம். அஃபினிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா சம்டைம் அஃபினிட்டியே இல்லாமல் இருந்ததுன்னா தட் டைப் ஆஃப் கொல்லாய்ஸ் ஆர் கால்டஸ் ஏ லயோஃபோபிக் கொல்லாய்ஸ் ஆர் சோல்ஸ். அப்போ அஃபினிட்டி இல்லை அப்படின்னா அது எப்படி சார் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி ரெண்டுக்கு இடையில என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஃபினிட்டியை கிரியேட் பண்ணுறோம். அதனால தான் தட் கொல்லாய்ஸ் ஆர் கால்டஸ் எக்ஸ்டென்ட்ரிக்ஸ் கொல்லாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர் சோல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை இன்டைரக்ட் மெத்தட், கனாட் பி ப்ரிப்பேர்ட் பை டைரக்ட் மெத்தட். பட் இன்கேஸ் ஆர் லயோஃபிலிக் கொல்லாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக அந்த டிஸ்போஸ்டு ஃபேஸை எடுத்து டிஸ்போசன் மீடியத்தில் போட்டால் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். பட் இது வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகாது. அப்போது நம்ம ஒரு ஏஜெண்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிசால்வ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஃபிலிக் அப்படின்னாவே லவ்விங், தட் மீன் டிஸ்போஸ்டு ஃபேஸ் ஹாஸ் கிரேட்டர் அஃபினிட்டி டுவோர்ஸ் டிஸ்போஷன் மீடியம். இங்கே ஃபோபிக் அப்படின்னாவே ஹெட்டிங், தட் மீன் டிஸ்போஸ்டு ஃபேஸ் ஹாஸ் less affinity towards dispersion medium. But based on force acting between the dispersed phase and the dispersion medium, the colloids can be classified into two types, lyophilic colloids and lyophobic colloids. Next, what are the differences between lyophilic and lyophobic colloids? For nature eduthukrom, dispersed phase has more affinity for dispersion medium. If dispersion medium is water, then that is hydrophilic salts அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் லெஸ் அஃபினிட்டி, இஃப் டிஸ்பர்சன் மீடியம் இஸ் வாட்டர் தட் இஸ் ஹைட்ரோஃபோபிக் கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா லயோஃபிலிக் கொலாய்ட் ஆசூன் ஆஸ் டிஸ்பர்ஸ் ஃபேஸ் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் டிஸ்பர்சன் மீடியம் சோல்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ நம்ம ஈஸியாக டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ லயோஃபோபிக் சோல்ஸ் வந்து அங்கே அஃபினிட்டி லெஸராக இருக்கிறதுனால ஸ்பெஷல் மெத்தட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோல் எடுத்துக்கிட்டா மோர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிஸ்போஸ்டு ஃபேஸ் இன் சோல், பிகாஸ் அஃபினிட்டி கிரேட்டராக இருக்கிறதுனால அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேட்டராக இருக்கும். இங்கே அஃபினிட்டி கம்மியாக இருக்கிறதுனால லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிஸ்போஸ்டு ஃபேஸ் இன் சோல். இப்போ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மோஸ்ட் ஸ்டேபிள், திஸ் ஒன் இஸ் எ லெஸ் ஸ்டேபிள். சைஸ் ஆஃப் தி சோல் பார்ட்டிக்கல் அஃபினிட்டி கிரேட்டராக இருக்கிறதுல ஈஸியாக மிசிபிள் ஆகிடும். அப்போ இதனுடைய சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும், இதனுடைய சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும். இப்போ விஸ்காசிட்டி எடுத்துக்கிட்டேன்னா மோர் விஸ்காஸ் தன் டிஸ்பர்ஷன் மீடியம், இட் இஸ் சேம் அஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம். சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துக்கிட்டனா மச் லெஸ் தன் டிஸ்பர்ஷன் மீடியம், இது சேம் அஸ் த டிஸ்பர்ஷன் மீடியம். நெக்ஸ்ட் ரிவர்சிபிலிபிலிட்டி பார்க்குறோம். லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் ரிவர்சிபிள் வித் டெம்பரேச்சர், இட் இஸ் இர்ரிவர்சிபிள். சார்ஜ் எடுத்துக்கிட்டா சார்ஜ் ஆன் தி சோல் பார்ட்டிக்கல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிஹெச் ஆஃப் தி மீடியம். ஆனால் இங்கே வந்து சார்ஜ் ஆஃப் தி சோல் பார்ட்டிக்கல் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி பிஹெச் ஆஃப் தி மீடியம். இது வந்து லெஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், அதே மோர் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். சால்வேஷன் பார்க்கும்போது ஹையர் டிகிரி ஆஃப் சால்வேஷன் இருக்கும், இங்கே வந்து லோவர் டிகிரி ஆஃப் சால்வேஷன் இருக்கும். தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் லயோஃபிலிக் அண்ட் லயோஃபோபிக் சோல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் டிஸ்போஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்போஷன் மீடியம். டிஸ்போஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்போஷன் மீடியத்தோடைய ஸ்டேட் ஆஃப் மேட்டரை வச்சு the colloids can be classified into 8 types. Like a dispersed phase and a dispersion medium eduthukura, dispersed phase odaya state enna, dispersion medium odaya state enna, appo inda state inda state la dissolve panna enna type of colloids kadaki adukku enna examples abingiradha discuss panna porom. Appo na first dispersed phase a solid eduthukuren, appo solid a various mediumla na dissolve panna porom. ஃபர்ஸ்ட் சாலிட் டிஸ்போஸ்டு இன் சாலிட், ஒரு சாலிட்டை இன்னொரு சாலிட்ல போடுறோம். அங்கே கிடைக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸுக்கு பேர் சாலிட் ஷோல் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் ஷோல், வி நோ அல்லாய்ஸ், அல்லாய்ஸ், ரூபிக் கிளாஸ், ஜெம்ஸ் ஆர் ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ், மார்பிள், ஆப்டிக்கல் அண்டு விஷன் கிளாஸஸ், தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் ஷோல்ஸ். நெக்ஸ்ட் சாலிட் டிசால்வ்ட் இன் லிக்விட், solid dissolved in liquid we get the type of colloid soles. Example enna solla, muddy water, gold sole, protein
starch, agar, gelatin in water. These are the example for salts. The commonly used பண்ணக்கூடிய colloids அப்படின் பார்த்தினா, solid in liquid. அடுத்து solid in gas. Solid in gasல வந்து பார்த்தினா, aerosols of solids. Smoke, storm. இப்ப smoke எடுத்துக்கிட்டனா, smokeல என்ன இருக்கா அப்படி கேட்டா, சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிக்கல் அந்த gaseous stateல present ஆயிருக்கு. அதான் solid in gas. நெக்ஸ்ட் என்ன மீடியம் டிஸ்போஸ்ட் ஃபேஸ் எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா, நெக்ஸ்ட் டிஸ்போஸ்ட் ஃபேஸ் வந்து லிக்யூட் எடுத்துக்கிறோம். லிக்யூட் வந்து டிஃப்ரெண்ட் மீடியத்தில் என்ன பண்ண போறோம், டிசால்வ் பண்ண போறோம். லிக்யூட் இன் சாலிட். இப்போ இதை சாலிட் அதிகமா இருக்கு, லிக்யூட் கம்மியா இருக்கு. வி கெட் த ஜெல். அப்ப டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ் வினோ ஜெல்ஸ். எக்ஸாம்பிள் சீஸ், ஜாம்ஸ், ஜெல்லிஸ், கர்ட், பிளான்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சிமெண்டேஷன், பட்டர். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜெல்ஸ். Next, liquid in liquid. This type of colloids are known as emulsion. Milk, blood, cosmetics products, example shampoo, creams, emulsified oil, polish and medicines. These are known as emulsion. All the medicines are emulsion. அதாம் colloidal medicine is more effective அப்படின் சொல்லிருப்பாங்க. ஏனா ஒரு நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு டேப்லெட் நம்ம போட்டதுக்கு அப்புறம் அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு இட் டேக் மோர் டைம். பட் அதே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன்னா, இன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த இது மெடிசன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொலாய்டர் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ இட்ஸ் கேன் ஈஸிலி அப்சார்ப் அண்ட் அசிமுலேட். அப்போ ஈஸியா என்ன ஆகும் அப்படி கேட்டேன், அதாவது ரேட் ஆஃப் ஆக்டிவ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ உடனே கியூர் ஆகும். அதான் கொலாய்டர் மெடிசன் இஸ் மோர் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லிக்யூட் இன் கேஸ். அதுக்கு பேர் ஏரோசோல்ஸ் ஆஃப் லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாக், கிளவுட்ஸ் அண்ட் மிஸ்ட். விண்டர் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரும், மழை எதுவும் பெய்யல ஆனால் குளிருது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்மால் வாட்டர் பார்ட்டிக்கல் எங்க இருக்கு, அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கும். அதாவது கேசியஸ் ஸ்டேட்ல அந்த ஸ்மால் வாட்டர் பார்ட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதான் லிக்யூட் இன் கேஸ். அதான் ஃபாக், கிளவுட்ஸ், மிஸ்ட். இந்த டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், ஏரோசோல்ஸ் ஆர் லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஸ்போஸ்டு ஃபேஸ் என்ன எடுத்துக்கிறோம், கேஸ் எடுத்துக்கிறோம். கேஸை வந்து டிஃப்ரெண்ட் மீடியத்தில் டிசால்வ் பண்ண போகிறோம். கேஸ் டிசால்வ்ட் இன் சாலிட். அதுக்கு பேர் சாலிட் ஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபூமை ஸ்டோன், ஸ்டைரீன் ஃபோம், ஃபோம் ரப்பர், போரஸ் பாட், ரப்பர் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸஸ். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் ஃபோம், கேஸ் இன் சாலிட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பில்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும், நமக்கு சாலிட் ஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேஸ் இன் லிக்யூட். லிக்யூட்ல கேஸ் இருக்கணும். இப்போ ஃபோம் ஆர் ஃப்ரோத், ஃப்ரோத், சோப், சட்ஸ், ஏர் பப்புள்ஸ். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபோம் ஆர் ஃப்ரோத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோம் ஆர் ஃப்ரோத். நெக்ஸ்ட் கேஸ் இன் கேஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 8 டைப்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் 9th ஒன்று பார்க்குறோம், கேஸ் இன் கேஸ் பட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். Because of the gas in gas completely miscible to form true solution. அப்போ இது not a colloidal solution. அப்போ colloidal solution எத்தனை இருக்கு, 8 types மட்டும்தான் இருக்கு. 9th one type வந்து does not exist because these are completely miscible to form true solution. அப்போ gas in gas does not exist. But these are the types of colloid based on state of disposed phase and dispersion medium. Next one, கிளாசிபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ்ல இன்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது சம் சப்ஸ்டன்ஸ் ஆன் வார்மிங் வித் சூட்டபிள் லிக்யூட் பாஸ் இன்டு சொல்யூஷன் ரெடிலி இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ். ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம வாட்டரில் போட்டு வார்ம் பண்ண உடனே அது ஈஸியாக டிசால்வ் ஆயிடுச்சுன்னா த டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ். தட் மீன் அந்த அஃபினிட்டி வந்து கிரேட்டராக இருக்கும். அஃபினிட்டி கிரேட்டராக இருந்தால் ஈஸியாக அதில் மிசிபிள் ஆகிடும். த டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் க்ளூ, ஸ்டார்ச், ஜெலாட்டின் எக்ஸெட்ரா. த கொலாய்டர் சொல்யூஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் லயோஃபிலிக் சோல்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹேஸ் கிரேட்டர் அஃபினிட்டி. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டன்ஸ் விச் டூ நாட் பாஸ் இன்டு கொலாய்டர் சொல்யூஷன் ஈவன் ஆன் ஹீட்டிங் ஆர் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரின்சிக் கொலாய்ட்ஸ். இப்போ நம்ம ஹீட் பண்ணாலும் ஈஸியாக என்ன ஆகுது, கொலாய்டர் சொல்யூஷனாக மாறாது.
The type of collides is called as என்ன சொல்லுவாங்க நமக்கு எக்ஸ்டென்டிக்ஸ் கொலாய்ஸ். தட் மீன் அங்கே அஃபினிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர், கோல்டு சோல்ஸ், தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸ்டென்டிக்ஸ் கொலாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கிளாசிபிகேஷன் ஆஃப் கொலாய்ஸ்ல மல்டி மாலிகுலர் கொலாய்ஸ் அண்ட் மேக்ரோ மாலிகுலர் கொலாய்ஸ். வாட் இஸ் மீனிங் ஃபார் மல்டி மாலிகுலர் கொலாய்ஸ்? மல்டி மாலிகுலர் கொலாய் ரெஃபர்ட் தோஸ் கொலாய்டர் சிஸ்டம் இன் விச் த டிஸ்போஸ்டு ஃபேஸ் இஸ் constituted by large aggregates of atoms or molecules with diameter less than 1 nanometer which are formed as a result of aggregating properties of dispersed particle. பாருங்க dispersed particle வந்து எப்படி இருக்கணும், aggregation ஆ இருக்கணும். larger aggregated atoms or molecules ஆ இருக்கணும், அதோட diameter is less than 1 nanometer ஆ இருக்கும். that type of கொலாய்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ மல்டி மாலிகுலர் கொலாய்ஸ். எக்ஸாம்பிள் கோல்டு சோல், ஹைட்ரேட்டட் ஃபெரி ஹைட்ராக்சைட் சோல், எக்ஸெட்ரா. மேக்ரோ மாலிகுலர் கொலாய்ஸ் அப்படிங்கிறது தோஸ் கொலாய்டர் சிஸ்டம் இன் விச் டிஸ்போஸ்டு ஃபேஸ் இஸ் கான்ஸ்டிடியூட் பை லார்ஜ் மாலிகுல் விச் ஆர் கால்ட் மேக்ரோ மாலிகுல். இங்கே ஸ்மாலர் மாலிகுல்ஸ் அக்ரிகேஷன் ஆகிருந்துச்சு, இங்கே லார்ஜ் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதாவது இங்கே 1 nanometer கிரேட்டராக இருக்கணும் வச்சுக்கலாம். எங்கே இங்கே மேக்ரோ மாலிகுல்ஸ் எடுக்கும்போது ஃபார் லார்ஜர் மாலிகுல் விச் ஆர் மேக்ரோ மாலிகுல் யூஸ்வலி என்ன இருக்கலாம், பாலிமர்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், செல்லுலோஸ், ரப்பர், தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மேக்ரோ மாலிகுலர் கொலாய்ஸ். இப்போ மல்டி மாலிகுலர் கொலாய்ஸ் அண்டு மேக்ரோ மாலிகுலர் கொலாய்ஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி சைஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ஸ். இப்போ இது வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ஸ். கொலாய்ஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொலாய்ஸ் மெயினாக பார்த்தா லயோஃபிலிக் சோல்ஸ் அண்ட் லயோஃபோபிக் சோல்ஸ் அப்படின்னு சொல்லு. லயோஃபிலிக் சோல்ஸ் அப்படி கேட்டால் ஹாஸ் கிரேட்டர் அஃபினிட்டி டுவர்ஸ் டிஸ்பர்ஷன் மீடியம். அப்போ லயோஃபிலிக் சோல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு டைரக்ட்லி பை மிக்சிங் த சப்ஸ்டன்ஸ் வித் டிஸ்பர்ஷன் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் ஃபார்ம்ஸ் கொலாய்டர் சொல்யூஷன் வித் பென்சின். சோப் ஸ்பான்டேனியஸ்லி ஃபார்ம் ஏ கொலாய்டர் சொல்யூஷன் பை ஜஸ்ட் மிக்சிங் வித் water. These are the example for lyophilic salts. For lyophilic salts can be easily prepared by directly mixing the substance with the dispersion medium. But in case of lyophobic salts patena has less affinity towards the dispersion medium, so it can be prepared indirectly by any of the following methods. First method is a dispersion or disintegration method. What is mean by dispersion? Dispose பண்றது அப்படிங்க கேட்டா, in this method larger particle are broken to collider dimension. பெரிய பார்ட்டிக்கலை collider dimensionக்கு கன்வெர்ட் பண்றது, break பண்றதுக்கு பேர் தான் dispersion or disintegration method. Second one is a condensation or aggregation method அப்படினு சொல்றோம். Condensation அப்படிங்கிறது very smaller size of the particle அக்ரிகேட் பண்ணி கொலாய்டர் சைஸுக்கு மாத்துறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகளை, அதாவது சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை கொலாய்டர் சைஸுக்கு மாத்துறது. இங்க ட்ரூ சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலர் பார்ட்டிகளை கொலாய்டர் சைஸுக்கு மாத்துறது. இப்போ இன் திஸ் மெத்தட் ஸ்மால் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் லார்ஜர் கொலாய்டர் சைஸ் பார்ட்டிகல் இஸ் கால்ட் கண்டென்சேஷன் ஆர் அக்ரிகேஷன் மெத்தட். இப்போ தேர் ஆர் டூ மெத்தட்ஸ் ஆர் to prepare lyophobic salt, dispersion or disintegration method. Second one is a condensation or aggregation method. இப்போ ஒவ்வொரு மெத்தட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் dispersion or disintegration method எடுத்துக்கிறோம். The dispersion or disintegration method ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், mechanical dispersion method. இப்போ mechanical dispersion method அப்படிங்கிறது by using colloidal mill. இப்போ கொலாய்டர் மில் அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னா, த சாலிட் அலாங் வித் லிக்விட் இஸ் ஃபெட் இன் த கொலாய்டர் மில். த கொலாய்டர் மில் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஸ்டீல் பிளேட்ஸ் நியர்லி டச்சிங் ஈச் அதர் அண்ட் ரொட்டேட்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ஹை ஸ்பீட். த சாலிட் பார்ட்டிகல் ஆர் கிரவுண்ட் டவுன் டு கொலாய்டர் சைஸ் அண்ட் தென் டிஸ்போஸ்ட் இன் லிக்விட். அப்போ சாலிட் அலாங் வித் லிக்விட் கொலாய்டர் மில்லில் போடுறோம். கொலாய்டர் மில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டீல் பிளேட் வந்து நியர்லி டச்சிங் டு ஈச் அதர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேட் ஆகும் போது அங்க நம்ம அந்த சாலிட் அலாங் வித் லிக்விட உள்ள போடும்போது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த லார்ஜ் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் கொலாய்டர் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகளுக்கு என்ன ஆயிடும், டிஸ்போஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் லைக் இப்ப நம்ம மாவு அரைக்கிறோம் அப்படி கேட்டா, அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம போட்டோம் அப்படி கேட்டா அது என்ன சின்ன சின்னதா உடையும்.
அதே மாதிரி தான் இங்கே இப்போ சாலிட் பார்ட்டிகல் ஆர் கிரவுண்ட் டவுன் இன்டு கொலாய்டர் சைஸ் அண்ட் தென் டிஸ்போஸ்ட் இன் லிக்விட். இப்போ இதில் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு கேட்டால், கொலாய்டர் கிராஃபைட் பிரிண்டிங் இங்க் ஆர் மேட் பை திஸ் மெத்தட். கிராஃபைட் அண்ட் பிரிண்டிங் இங்க்ஸ் ஆர் மேட் பை திஸ் மெத்தட். இப்போ கொலாய்டர் மில் பார்த்தீங்கன்னா இதான் கொலாய்டர் மில். இப்போ இதில் ரெண்டு ஸ்டீல் பிளேட் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டீல் பிளேட்டும் அப்போசிட் டைரக்ஷன்ல ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டால், அந்த கோர்ஸ் டிஸ்பர்ஷன் தட் மீன் லார்ஜர் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகளை உள்ள போடுறோம். உள்ள போடும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் பிளேட் வந்து அப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த லார்ஜர் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் பிரேக் டவுன் இன்டு கொலாய்டர் சைஸ். அதுக்கப்புறம் ஒரு சூட்டபிள் மீடியத்தில் டிசால்வ் பண்ணி வி கேன் ப்ரிப்பேர் த கொலாய்டர் சொல்யூஷன். திஸ் ஒன் நோன் அஸ் எ மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் ஆர் பிரிடிக்ஸ் ஆர்க் மெத்தட். So this method is to prepare souls of metal like silver, copper, gold, platinum, etc. For gold, silver, platinum, copper, இதெல்லாம் எது மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போறோம், எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதில் என்ன பண்ணுறோம், டைரக்ட் கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் த மெட்டல், த எலக்ட்ரிக் ஆர்க் வேப்பரைஸ் த மெட்டல் அண்ட் வேப்பர் கண்டென்ஸ் இன் த மீடியம் டு ஃபார்ம் சோல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோல்டு அப்படிங்கிற ஒரு மெட்டலை வந்து இங்கே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டு எலக்ட்ரோடு வழியை என்ன பண்ணுறேன், கரண்டை பாஸ் பண்ண போகிறேன். கரண்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரிக் ஆர்க் ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகின உடனே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். டியூ டு த இன்டென்ஸ் ஹீட் அங்கே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் என்னாகும் அப்படின்னு கேட்டால் வேப்பரைஸ் ஆகும். இப்போ வேப்பரைஸ் ஆகும்போது இங்கே சுற்றி என்ன பண்ண வச்சுருக்கிறோம், நம்ம ஐஸ் வச்சுருக்குறோம், கூல் பண்ணுறதுக்காக ஐஸ் வச்சுருக்கோம். அந்த வேப்பர் ஆன உடனே அந்த வேப்பரை கூல் பண்ணால் என்னாகும் அப்படின்னு கேட்டால், தட் கேன் பி சேஞ்ச் அவுட் டு லிக்விட் டு ஃபார்ம் எ கொலாய்டர் சொல்யூஷன். இப்போ எ டைரக்ட் கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் த மெட்டல், த எலக்ட்ரிக் ஆர்க் வேப்பரைஸ் த மெட்டல் அண்ட் வேப்பர் கண்டென்ஸ் இன் த மீடியம் டு ஃபார்ம் எ சோல். திஸ் டைப் ஆஃப் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் ஆர் பிரிடிக்ஸ் ஆர்க் மெத்தட் அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் ஒன், அல்ட்ராசோனிக் டிஸ்பர்ஷன் மெத்தட். வாட் இஸ் மீன் பார் அல்ட்ராசோனிக் வேவ், த சவுண்ட் வேவ் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி ஆர் யூஸ்வலி கால்ட் அஸ் அல்ட்ராசோனிக் வேவ். ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு வேவ் தான் என்ன சொல்லுவோம், அல்ட்ராசோனிக் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்ட்ராசோனிக் வேவை பாஸ்டு த்ரூ த சொல்யூஷன் கண்டெய்னிங் லார்ஜ் பார்ட்டிக்கல். இப்போ லார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் வழியை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த அல்ட்ராசோனிக் வேவை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த லார்ஜர் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் தே பிரேக் டவுன் டு ஃபார்ம் கொலாய்டர் சொல்யூஷன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், லார்ஜர் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஒரு மீடியத்தில் வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஹை ஆம்பிளிஃபையரை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த அல்ட்ராசோனிக் வேவை இதில் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய லார்ஜர் பார்ட்டிக்கல்லாம் என்ன ஆகிடும், பிரேக் டவுன் இன்டு smaller size of the particle to form collider solution. This method is known as a ultrasonic dispersion method. Next one, peptidization method. Peptidization அப்படிங்கிறது, it involves the conversion of a freshly prepared precipitate into collider size particle by shaking with a suitable solvent. Already precipitated material collider size க்கு மாத்துறோம். எப்படி, பை ஷேக்கிங் வித் சூட்டபிள் எலக்ட்ரோலைட். அதாவது ஒரு சூட்டபிள் எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணி பிரிசிபிடேட் மெட்டீரியல் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு கொலாய்டர் சொல்யூஷன். தட் இஸ் நோன் அஸ் பெப்டிசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இட் இன்வால்வ் த கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் பிரிசிபிடேட் இன்டு கொலாய்டர் சைஸ் பார்ட்டிகல் பை ஷேக்கிங் வித் சூட்டபிள் எலக்ட்ரோலைட். த ப்ராசஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் பெப்டிசேஷன். அந்த எலக்ட்ரோலைட் இஸ் ஆடட் இஸ் கால்ட் பெப்டிசிங் ஆர் டிஸ்பர்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹாலடயன். ஃபார் எக்ஸாம்பிள், குளோரைட் அயனுக்கு டெஸ்ட் செய்யும் போது என்ன சொல்லுவோம், இப்போ எனி சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் த குளோரைட் அயன் தட் ரியாக்ட் வித் சில்வர் நைட்ரேட் டு ஃபார்ம் கர்டிவைட் பிரிசிபிடேட். இப்போ பிரிசிபிடேட் அப்படியே என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டாக கீழே செட்டில் ஆயிருக்கும். அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை ஆட் பண்ணோம்னா அந்த ப்ரிசிபிடேட் என்ன ஆகிடும், அதில் டிசால்வ் ஆகிடும் டு கெட் த கொலாய்டர் சொல்யூஷன். அப்போ அந்த ப்ரிசிபிடேட் பை ஆடிங் த டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கன்வெர்ட்டும் கொலாய்டர் சொல்யூஷன். தட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் எ பெப்டிசேஷன் மெத்தட். அப்போ ப்ரிசிபிடேட் மெட்டீரியல் கேன் பி கன்வெர்ட்டும் கொலாய்டர் பார்ட்டிக்கல் பை ஷேக்கிங் வித் சூட்டபிள் எலக்ட்ரோலைட் இஸ் கால்ட் அஸ் பெப்டிசேஷன் மெத்தட்.
எக்ஸாம்பிள், சில்வர் குளோரைட் கேன் பி கன்வெர்டட் இன்டு சோல்ட் பை ஆடிங் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதே மாதிரி ஃபெரிக் ஹைட்ராக்சைட் ஈல்ட் சோல்ட் பை ஆடிங் ஃபெரிக் குளோரைட். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபெரிக் குளோரைடுக்கு பேர் தான் டிஸ்போசிங் ஏஜென்ட் ஆர் பெப்டிசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது த எலக்ட்ரோலைட் இஸ் ஆடட் இஸ் கால்ட் பெப்டிசிங் ஆர் டிஸ்போசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், பெப்டிசிங் இஸ் ஜென்ரலி கேரிட் அவுட் பை ஃபாலோவிங் மெத்தட். என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? பை எலக்ட்ரோலைட். இப்போ நம்ம பார்த்தோம் எலக்ட்ரோலைட்டில் ஆட் பண்ணி அந்த ப்ரிசிபிடேட்டட் மெட்டீரியலை கொலாய்டர் சைஸுக்கு மாத்திரம். Freshly formed precipitate can usually be peptidized by electrolyte providing ions common with precipitate. But in this case, peptidization is due to the preferential absorption of one type of ion, that being common ion furnished by electrolyte. அதாவது எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோலைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா which provide the common ions. இப்போ common ion provide பண்ணுறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் that can be converted into கொலாய்டர் சொல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஆர் ஆடிங் சில்வர் குளோரைட் கேன் பி கன்வெர்டட் இன்டு சோல்ட் பை ஆடிங் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு ஈல்ட் ஏ சோல்ட் பை ஆடிங் ஃபெரிக் குளோரைட். அப்போ பை எலக்ட்ரோலைட்டில் அந்த எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோலைட் ப்ரொவைட் த காமன் அயான் வித் பிரிசிபிடேட். நெக்ஸ்ட் ஒன், பை ஆடிங் அனதர் கொலாய்ட்ஸ். இப்போ பெப்டிசேஷன் ஆஃப் லாம் பிளாக் இஸ் கேரிட் அவுட் பை ஆடிங் கம்ஸ். இப்போ லாம் பிளாக்கோட நம்ம என்ன பண்ணுறோம், கம்மை ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படி கேட்டால் கொலாய்டர் சொல்யூஷனாக மாறிடும். அப்போ லாம் பிளாக் பெப்டிசைட் திஸ் வே யூஸ்டு அண்டர் த நேம் ஆஃப் இந்தியன் இங்க். இந்தியன் இங்கா யூஸ் பண்ணுறது இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ கம்ஸை என்ன பண்ணுறோம், அதாவது கம்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ். அந்த ஒன் டைப் ஆஃப் கொலாய்ட்ஸை வந்து லாம் பிளாக் வழியே ஆட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், வி கெட் த கொலாய்டர் சொல்யூஷன்ஸ். இந்த மெத்தடுக்கு பேர் தான் பை ஆடிங் அனதர் கொலாய்ட்ஸ். Next, by washing a precipitate, if precipitates of copper sulfide, barium sulfate or Prussian flue are washed continuously with water, a stage is reached in each case when the wash water begins to take precipitate also through the filter paper. But the copper sulfate, barium sulfate or Prussian flue வந்து என்ன பண்ணா வாஷ் பண்ணிக்கிட்டே வரும். வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது, அதாவது இப்போ காப்பர் சல்ஃபேட் பேரியம் சல்ஃபேட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம், பேரியம் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், வாட்டரை போட்டு ஆட் வாஷ் பண்ணிக்கிட்டே வரேன். ஏதாவது எதுக்காக, நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ வாஷ் பண்ணும்போது என்னாகும், அந்த வாட்டர் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த வரக்கூடிய அந்த வாட்டர் சம்டைம் என்னாகும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னு கேட்டால் த வாட்டர் வாஷ் பிகின் டு டேக் ப்ரிசிபிடேட்டாக மாறிடும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் பெப்டிசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பை வாஷிங் எ ப்ரிசிபிடேட், இஃப் ப்ரிசிபிடேட்டா காப்பர் சல்ஃபைட் பேரியம் சல்ஃபைட் ஆர் புருஷன் புழு ஆர் வாஷ்டு கண்டினியூஸ்லி வித் வாட்டர் எ ஸ்டேஜ் இஸ் ரீச் இன் ஈச் கேஸ் வென் த வாஷ்டு வாட்டர் பிகின் டு டேக் ப்ரிசிபிடேட் ஆல்சோ த்ரூ த ஃபில்டர் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் கண்டென்சேஷன் மெத்தட். இது வரைக்கும் preparation of colloids by dispersion method பார்த்தோம். நெக்ஸ்ட் preparation of colloids by condensation method. condensation method ல ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் மெத்தட். வாட் இஸ் கண்டென்சேஷன் மெத்தட்? ஸ்மாலர் சைஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கலை கொலாய்டர் சைஸ் பார்ட்டிக்கலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ கெமிக்கல் மெத்தட். த கெமிக்கல் மெத்தட் இன்வால்வ் த கெமிக்கல் ரியாக்ஷன் இன் எ மீடியம் இன் விச் த டிஸ்போசல் ஃபேஸ் இஸ் ஸ்பாரிங்லி சாலிபிள். அப்போ விச் இன்வால்வ் த கெமிக்கல் ரியாக்ஷன், இதில் வந்து மீடியம் இன் விச் த டிஸ்போசல் ஃபேஸ் எப்படி இருக்கும், ஸ்பாரிங்லேயே சாலிபிளாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதில் வேரியஸ் மெத்தட் இருக்குது, டபுள் டிகம்போசிஷன் மெத்தட், ரிடக்ஷன் மெத்தட், ஆக்சிடேஷன் மெத்தட் அண்டு ஹைட்ராலிசிஸ் மெத்தட். ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டபுள் டிகம்போசிஷன் மெத்தட், ஆர்சனிக் சல்ஃபைடு சோல் இஸ் ப்ரிப்பேர்ட் பை பாசிங் ஏ ஸ்லோ ஸ்ட்ரீம் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் த்ரூ எ கோல்டு சொல்யூஷன் ஆஃப் ஆர்சனிக் ஆக்சைட். அதாவது ஆர்சனிக் சல்ஃபைடு சோல் கேன் பி ப்ரிப்பர்ட் பை பாசிங் ஹைட்ரஜன் சல்ஃபைட் த்ரூ எ கோல்டு சொல்யூஷன் ஆஃப் ஆர்சனிக் ஆக்சைடு. அப்போ இந்த ஆர்சனிக் ஆக்சைடு வழியே இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை வந்து பாஸ் பண்ணும்போது ஆர்சனிக் சல்ஃபைடு அப்படிங்கிற சோல் வந்து நமக்கு கிடைக்கும்.
இப்போ நம்ம எது வரைக்கும் இதை நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை வந்து இந்த ஆர்சனிக் ஆக்சைடு வரல எது வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி கேட்டால், திஸ் இஸ் கண்டினியூடு டில் த எல்லோ கலர் ஆஃப் த சோலார் அட்டைன் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. அதாவது டார்க் எல்லோ வர்ற வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ டார்க் எல்லோ எப்போ ரீச் ஆயிடுச்சோ அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை பாஸ் பண்ணுறதை என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணிடும். இப்போ திஸ் இஸ் கண்டினியூடு டில் த எல்லோ கலர் ஆஃப் த சோல் அட்டைன் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. This method is called as double decomposition method. இப்ப இங்க எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அதாவது நம்ம பாஸ் பண்றதை இங்க நிறுத்திட்டோம், பட் பாஸ் பண்றதை நிறுத்தினா கூட அங்க போய் ரியாக்ட் ஆகவே இல்லை, ஆர்கானிக் சல்ஃபைடு சல்ஃபைடு சோல் வந்து ஃபார்ம் ஆகலை, ஆர்கானிக் ஆக்சைடு ரியாக்டே ஆகலை அப்படின்னு கேட்டேன். அங்கே எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும், அந்த எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இஸ் ரிமூவ்ட் பை பாசிங் இன் எ ஸ்ட்ரீம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பாஸ் பண்ணி அதை என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிடும். This one is double decomposition method. Second one, reduction method. Silver salt and gold salt can be obtained by treating diluted solution of silver nitrate or gold chloride with organic reducing agent like tannic acid or formaldehyde. Tannic acid or formaldehyde அப்படிங்கற ஒரு organic reducing agent யூஸ் பண்ணி silver salt and gold salt வந்து obtain பண்ண போறோம். இப்ப silver salt வேணும்னா silver nitrate tannic acidோட ரியாக்ட் பண்ணுறோம், கோல்டு சோல்டு வேணும்னா கோல்டு குளோரைடா டானிக் ஆசிட் ஆர் ஃபார்மாலிட்டிகளோட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ சில்வர் நைட்ரேட் இஸ் ரெடியூஸ்டு வித் டானிக் ஆசிட் டு ஃபார்ம் சில்வர் சோல், ஆரி குளோரைட் இஸ் ரெடியூஸ்டு வித் டானிக் ஆசிட் டு ஃபார்ம் கோல்டு சோல். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடேஷன் மெத்தட். எ கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபர் இஸ் அப்டைன்ட் பை பாசிங் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன்டு எ சொல்யூஷன் ஆஃப் சல்பர் டை ஆக்சைடு. அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை இந்த சல்பர் டை ஆக்சைடு சொல்யூஷன் வழியாக நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சல்ஃபர் அப்படிங்கிற சோல் நமக்கு கிடைக்கும். த ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். திஸ் மெத்தட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், ஹைட்ராலிசிஸ். கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் எஃப்இ சிஆர் அலுமினியம் எக்ஸட்ரா கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ஹைட்ராலிசிஸ் ஆஃப் த சால்ட்ஸ். அதாவது ஃபெரிக் ஹைட்ராக்சைட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த சோர்ஸை வந்து இதனுடைய சார்ஸ்லேருந்து ஹைட்ராலைசிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு இஸ் அப்டைன்ட் பாயிலிங் எ டைலூட் சொல்யூஷன் ஆஃப் ஃபெரிக் குளோரைட். ஃபெரிக் குளோரைட் என்ன பண்ணுறோம், ஹைட்ராலைசிஸ் பண்ணுறோம், தட் மீன் பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது என்ன ஆகும், இட் பிகம்ஸ் எ ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, தட் மீன் ரெட் சோல் நமக்கு கிடைக்கும். திஸ் மெத்தட் இஸ் நோன் ஹைட்ராலைசிஸ் மெத்தட். இதெல்லாம் கெமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வன்ட், கண்டென்சேஷன் மெத்தட்ல செகண்ட் ஒன் மெத்தட் பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வன்ட், சால்வன்ட்டை வந்து சேஞ்ச் பண்றோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வன்ட் இஸ் த மெத்தட் யூஸ்டு டு ப்ரிப்பேர் சோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். இப்போ எந்த சப்ஸ்டன்ஸும் வந்து வாட்டர்ல லெஸ் சாலிபிளா இருக்கோ இப்போ அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு சால்வன்ட் என்ன பண்ண போறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். If a solution of sulfur or phosphorus in alcohol is poured into water, sulfur, phosphorus, என்ன பண்ணுறோம், ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். சல்ஃபரோ அல்லது பாஸ்பரஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். ஆல்கஹால் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம், வாட்டரில் போர் பண்ணுறோம். போர் பண்ணும்போது a colloidal solution of sulfur or phosphorus is obtained due to the low solubility of water. இப்போ நீங்கள் சல்ஃபரையோ பாஸ்பரஸையோ ஆல்கஹாலில் பாட்டினா கம்ப்ளீட்லி மிசிபிள் ஆயிடும் டு கெட் த ட்ரூ சொல்யூஷன். இப்போ ட்ரூ சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படி கேட்டால் நம்ம கொலாய்டல் சொல்யூஷன் கிடைக்காது. இப்போ இந்த மிக்சர் என்ன பண்ணுறோம், அப்படியே வாட்டரில் போட்டோம். டூ டு த லோ சாலிபிலிட்டி ஆஃப் சல்ஃபர் ஆஸ் பாஸ்பரஸ் என்னாகும் அப்படி கேட்டால் கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும். பட் டைரெக்டாக பாஸ்பரஸு சல்ஃபரையோ நீ வாட்டரில் போட்டிங்கன்னா என்னாகும் அப்படி கேட்டால் மிசிபிள் ஆகவே ஆகாது. ஸோ தட் ரீசன் பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வன் மெத்தட் வி ஆர் யூஸிங். அப்போ இஃப் ஏ சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபர் ஆர் phosphorus in alcohol is poured into water. First, இங்க என்ன மீடியம் எடுத்துக்கிட்டோம், ஆல்கஹால் மீடியம் எடுத்துக்கிட்டோம், சரி, ஆல்கஹால் அப்படிங்கிற சால்வெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை எதில் ஆட் பண்ணுறோம், வாட்டரில் ஆட் பண்ணும்போது இங்கே சால்வெண்டை எது மாறிடுது, வாட்டராக மாறிடுது. அப்போ லோ சாலிபிலிட்டி ஆஃப் வாட்டர், தட் மீன் த டிஸ்போஸ்டு ஃபேஸ் ஹாஸ் லோ சாலிபிலிட்டி இன் வாட்டர் டு ஃபார்ம் கொலாய்டர் சொல்யூஷன். செகண்ட் ஒன், பை சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் செர்டன் எலமெண்ட் சச் அஸ் மெர்குரி அண்ட் சல்ஃபர் ஆர் அப்டைன்டு பை பாசிங் தேர் வேப்பர் த்ரூ கோல்டு வாட்டர் கண்டெய்னிங் ஸ்டெபிலைசர்.
இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கோல்டு வாட்டர் வழியாக பாஸ் பண்ணுறோம், அதில் ஸ்டெபிலைசர் இருக்கும். ஓகே, பாஸ் பண்ணும்போது விக்கெட்டை குழாய்னு சொல்லிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், மெர்க்குரி ஆர் சல்ஃபர் ஆர் வேப்பரைஸ் அண்ட் த வேப்பர் பாஸ்டு இன் கோல்டு வாட்டர் கண்டெய்னிங் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மோனியம் சால்ட் வந்து ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் சாலிபிள் ஆகி டு கெட் கொலாய்டர் சொல்யூஷன். இதுதான் பை சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட், பை கண்ட்ரோல்டு கண்டென்சேஷன். பை கண்ட்ரோல்டு கண்டென்சேஷன் ஆஃப் சர்டன் இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் கொலாய்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் சோல் இஸ் ப்ரிப்பர்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கம் அராபிக் ஆர் புருஷியன் ப்ளூ சோல் இஸ் அப்டைன்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பார்த்தோம். ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கொலாய்ட்ஸில் என்னாகும், சம் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பார்க்க போகிறோம். த கொலாய்டர் சொல்யூஷன் டியூ டு த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மே கண்டெய்ன் இம்ப்யூரிட்டிஸ். இஃப் தே ஆர் நாட் ரிமூவ் தே மே பி டீஸ்டபிளைஸ் அண்ட் ப்ரிசிபிடேட் த கொலாய்டர் சொல்யூஷன். திஸ் இஸ் கால்ட் கோயாகுலேஷன். அப்போ வேரியஸ் மெத்தடை வச்சு கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலாய்டல் சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், சம் இம்ப்ரூட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த இம்ப்ரூட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணலைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த கொலாய்டல் சொல்யூஷனை டீஸ்டெபிளைஸ் பண்ணும் அல்லது ப்ரிசிபிடேட் பண்ணும் டியூ டு த கோயாகுலேஷன். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கோயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹென்ஸ் இந்த இம்ப்ரூட்டிஸ் மெயின்லி எலக்ட்ரோலைட் ஷுட் பி ரிமூவ்ட் டு இன்க்ரீஸ் த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். இப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட் சொல்யூஷன் கேன் பி டன் பை த ஃபாலோவிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ டயாலிசிஸ், செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோ டயாலிசிஸ், தேர்ட் ஒன் இஸ் எ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம், டயாலிசிஸ. அப்போ இந்த கொலாய்டர் சொல்யூஷன் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஆர் இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணும், ஷுட் பி ரிமூவ். அப்போ தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டடி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், டயாலிசிஸ் மெத்தட் எடுத்துக்கிறோம். இப்போ டயாலிசிஸ் இஸ் த செப்பரேஷன் ஆஃப் அயான்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கிரிஸ்டலைஸ் ஃப்ரம் த கொலாய்டல் பை பாசிங் தம் த்ரூ த பார்ச்மெண்ட் பேப்பர் ஆர் அனிமல் மெம்பரன்ஸ். அதாவது கொலாய்டர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலாய்டர் சொல்யூஷன் இருக்கக்கூடிய அயான்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கிரிஸ்டலைஸ் என்ன பண்றோம், இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அனிமல் மெம்பரன்ஸ் வழியை பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போறோம். தட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் எ டயாலிசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் மெம்பரன்ஸ். அனிமல் மெம்பரன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த கொலாய்ட்ஸை டு பி ப்யூரிஃபையோ அந்த கொலாய்ட்ஸை இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பார்ட்டிகல் தட் மீன் கிரிஸ்டலைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸஸ் ஆஃப் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த இந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பேர் தான் இது கொலாய்டர் பார்ட்டிக்கல். சின்னதாக இருக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு வந்து கிரிஸ்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கிறது எலக்ட்ரோலைட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லார்ஜர் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த கொலாய்டர்ஸ் பார்ட்டிக்கல்ல இருந்து இந்த அயான்ஸு இந்த கிரிஸ்டலைட்ஸை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், செமி பெர்மியபிள் மெம்பரன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே ரேட் ஆஃப் டிஃபியூஷன் ஸ்லோவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த மெம்பரன்ஸ் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரிஸ்டலைட்ஸு அந்த அயான்ஸ் எல்லாம் உள்ள டிஃப்யூஸ் ஆகி வெளியில் வரும். பட் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் வெரி ஸ்லோ. இங்கே உள்ள டிஃப்யூஸ் ஆகி என்ன பண்ணும், வெளியில் வரும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், வாட்டரை பாஸ் பண்ணுறோம். இங்கே வாட்டரை என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வாட்டரை பாஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் ஆர் அந்த கிரிஸ்டலைட்ஸ்லாம் அடிச்சுட்டு என்ன ஆகிடும், வெளியில் போயிடும். அப்போது த டயாலிசிஸ் இஸ் செப்பரேஷன் ஆஃப் அயான்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கிரிஸ்டலைஸ் ஃப்ரம் த கொலாய்டர் பை பாசிங் தம் த்ரூ த பார்ச்மெண்ட் பேப்பர் ஆர் அனிமல் மெம்பரன்ஸ் இஸ் கால்ட் டயாலிசிஸ் மெத்தட். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ டயாலிசிஸ். இப்போ இங்கே டயாலிசிஸில் வந்து பார்த்தோம், இங்கே இருக்கக்கூடிய கிரிஸ்டலைஸ் அந்த அயான்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் அல்லது இந்த கிரிஸ்டலைஸில் என்னாகும், இந்த மெம்பரன்ஸ் வழியாக டிஃப்யூஸ் ஆகி வெளியில் வரும். எப்படி வெளியில் வரும், ரொம்ப ஸ்லோவாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரோடு இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரோடை வச்சு ரெண்டு எலக்ட்ரோடில் கரண்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். கரண்டை பாஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்னாகும், அட்ராக்ட் ஆகும். அப்போ அங்கே டிஃப்யூஸ் ஆகக்கூடிய ரேட் என்னாகும், இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். தட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரோ டயாலிசிஸ். எலக்ட்ரோ டயாலிசிஸ் இஸ் அ ஃபாஸ்ட் மெத்தட் ஆஸ் அயானிக் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இங்கே மெம்பரன்ஸில் வந்து அந்த கொலாய்டர் சொல்யூஷன் டு பி ப்யூரிஃபைடு எடுத்துக்கிறோம்.
எடுக்கும்போது இங்கே ஒரு எலக்ட்ரோடு, இங்கே ஒரு எலக்ட்ரோடு, இங்கே ஆனோடு வச்சுக்கிறோம், இங்கே கேத்தோடு வச்சுக்கலாம். ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டால், இங்கே நெகட்டிவ் அயான்ஸ் அட்ராக்டட் டுவர்ஸ் ஆனோட், இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான் அட்ராக்டட் டுவர்ஸ் கேத்தோடு. அப்போ இங்கே டிஃப்யூஷன் என்னாகும் அப்படி கேட்டால் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இட் இஸ் எ ஃபாஸ்ட் மெத்தட் ஆஸ் அயானிக் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கால் எலக்ட்ரோ டயாலிசிஸ். நெக்ஸ்ட் ஒன், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் கொலாய்டர் பார்ட்டிக்கல் ஃப்ரம் சால்வன்ட் அண்ட் அதர் சோலிட் பார்ட்டிக்கல் யூசிங் ஸ்பெஷலி ப்ரிப்பேர்டு ஃபில்டர் ஆர் ஃபில்டர் பேப்பர்ஸ். இப்போ ஆல்ரெடி ஃபில்டர் பேப்பரில் ஒரு கொலாய்டர் சொல்யூஷனை போட்டோம் அப்படி கேட்டால், அந்த கொலாய்டர் சொல்யூஷன் என்னாகும் அப்படி கேட்டால், அந்த டிஸ்போசன் மீடியத்தோட சேர்ந்து அந்த டிஸ்போஸ்டு ஃபேஸ் என்னாகும், பாஸ் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த போரோடைய சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும். அந்த ஆல்ரெடி ஃபில்டர் பேப்பரை என்ன பண்ணுறோம், இம்ப்ரக்னேட்டட் பண்ணுறோம். அதாவது கொலாட்டின் ஸ்டார்ச் இந்த மாதிரி சொல்யூஷனுக்குள்ள அதை என்ன பண்ணுறோம், முக்கிய எடுக்கிறோம். முக்கிய எடுக்கும்போது அந்த போரோடைய சைஸ் என்ன ஆகிடும், நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அந்த ஃபில்டர் பேப்பருக்கு பேர் தான் அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அல்ட்ரா ஃபில்டர் பேப்பரில் இந்த கொலாய்டர் சொல்யூஷனை நம்ம போடும்போது, விச் அலோ ஒன்லி த சால்வன் அண்ட் அதர் சொலிட் பார்ட்டிக்கல் பட் டஸ் நாட் அலோ டு பாஸ் கொலாய்டர் பார்ட்டிக்கல், தட் ஃபில்ட்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் ஏ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். தட் ஃபில்டர் பேப்பர் இஸ் கால்ட் அஸ் ஏ அல்ட்ரா ஃபில்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன். அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது, இட் இன்வால்வ்ஸ் பிளேசிங் ஆஃப் கொலாய்டர் ஷோல் இன் ஏ ஹை ஸ்பீடு சென்ட்ரிஃபியூஸ் வென் த கொலாய்டர் பார்ட்டிக்கல் செட்டில் டவுன் அண்ட் கேன் பி செப்பரேட்டட் ஃபார்ம் ஏ பியூரிஃபைடு ஷோல். இப்போ சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் எந்த கொலாய்டரை நம்ம பியூரிஃபை பண்ணோமோ அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், இந்த சென்ட்ரிஃபிகல் மிஷினில் வச்சிடறோம். வச்ச பிறகு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். டியூ டு த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன கீழே செட்டில் ஆகிடும். வி கேன் ஈஸிலி செப்பரேட். இதான் அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் இன்வால்வ் பிளேசிங் ஏ கொலாய்டர் ஷோல் இன் ஏ ஹை ஸ்பீட் சென்ட்ரிஃபியூஸ் when collider particles settle down and can be separated to form purified soul. But these are called purification of colloids. But purification of colloids வந்து very very important. அத properties studies பண்றதுக்கு the colloids compulsory to be purified. அதுல various method பார்த்தோம், dialysis, electrodialysis, ultra filtration, ultra centrifugation அப்படிங்கற method பார்த்தோம். Next one, most expected questions from this topic. இப்போ இந்த டாபிக்கில் questions எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மில்க் இஸ் எ கொலாய்டல் இன் விச் எ லிக்யூட் இஸ் டிஸ்போஸ்ட் இன் லிக்யூட், எ சாலிட் இஸ் டிஸ்போஸ்ட் இன் லிக்யூட், எ கேஸ் இஸ் டிஸ்போஸ்ட் இன் லிக்யூட், சம் சுகர் இஸ் டிஸ்போஸ்ட் இன் வாட்டர். ஆல்ரெடி வி நோ இன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், மில்க் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். மில்க் இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஃபார் எமல்ஷன். இப்போ எமல்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ்டு ஃபேஸ் லிக்யூடாக இருக்கும், டிஸ்போஷன் மீடியமும் லிக்யூடாக இருக்கும். தட் மீன் லிக்யூட் இஸ் டிஸ்போஸ்ட் இன் லிக்யூட். இப்போ ஏ லிக்யூட் இஸ் டிஸ்போஸ்ட் இன் லிக்யூட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஏ சைஸ் ஆஃப் தி கொலாய்டர் பார்ட்டிக்கல் வேரிஸ் ஃப்ரம், வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன். ஆல்ரெடி வி நோ சைஸ் ஆஃப் தி கொலாய்டர் பார்ட்டிக்கல் 10 ஆங்ஸ்ட்ராங் டு 1000 ஆங்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 100 ஆங்ஸ்ட்ராங் டு 10,000 ஆங்ஸ்ட்ராங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் எல்லாமே எதில் கொடுத்துருக்குறாங்க, மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆங்ஸ்ட்ராங் என்ன பண்ண போகிறோம், மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 ஆங்ஸ்ட்ராங் தட் இஸ் ஈக்குவல் டு 10^-10 மீட்டர். இப்போ இங்கே எவ்வளோ ஃபர்ஸ்ட் இருக்கு, 10 ஆங்ஸ்ட்ராங் இருக்கு. அப்போ 10 ஆங்ஸ்ட்ராங் தட் இஸ் ஈக்குவல் டு 10^-9 மீட்டர். 1000 ஆங்ஸ்ட்ராம் தட் இஸ் ஈக்குவல் டு 10^-7 மீட்டர். இப்போ ஆப்ஷன் 10^-9 டு 10^-7 மீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் ஒன், ஏ லிக்யூட் இஸ் ஃபவுண்ட் டு ஸ்கேட்டர் ஏ பீம் ஆஃப் லைட் பட் லீவ்ஸ் நோ ரெசிடியூ வென் பாஸ்டு த்ரூ த ஃபில்டர் பேப்பர், த லிக்யூட் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஏ சஸ்பென்ஷன், ஆயில், எ கொலாய்டல் ஷோல் ஆர் எ ட்ரூ சொல்யூஷன். அதாவது ஒரு லிக்யூட்
லைட்டை என்ன பீம் ஆஃப் லைட்டை என்ன ஒன்று ஸ்கேட்டர் பண்ணும். பட் ஃபில்டர் பேப்பர் வழியா ஃபில்டர் பண்ணும் போது நோ ரெசிடியூ லீவ்ஸ். தட் மீன் ஆல் த பார்ட்டிகல்ஸ் தட் பாஸ்டு த்ரோ த ஃபில்டர் பேப்பர். இப்போ ஆல் த பார்ட்டிகல் விச் பாஸ்டு த்ரோ த ஃபில்டர் பேப்பர் பட் ஸ்கேட்டர் த பீம் ஆஃப் லைட் அப்படின்னா த ஷுட் பி கொலாய்டர் சொல்யூஷன். அப்போ ஆப்ஷன் சி. Next one, a collider system in which liquid is dispersed phase and solid is dispersion medium is classified as. Liquid is dispersed phase and solid is dispersion medium. That means liquid in solid. The type of collider system என்ன கேட்குறாங்க. Liquid dispersed in solid. The type of collider we know gel. Option A. Next one, a collider system, a solid substance are dispersed phase and a liquid as a dispersion medium. Solid substance is a dispersed phase and liquid as a dispersion medium. Here, solid in liquid. அப்பா, the collider system தொடை name கேட்கிறாங்க. Solid in liquid. We know souls. Option D. Solid in solid, we know solid salt. But இங்க கொடுக்கிறது solid dispersed phase and liquid dispersion media. அப்போ solid in liquid salts. அப்போ option D வந்துடும். Next, which of the following will not form a collider system? Solid in gas, liquid in gas, gas in gas, gas in liquid. இப்போ இந்த எந்த சிஸ்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி வி நோ அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் 8 டைப்ஸ் பார்த்துருப்போம். அந்த 9th டைப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு லாஸ்ட்லேயே சொல்லியிருப்போம். எது சொல்லியிருப்போம்? கேஸ் இன் கேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கேஸ் இன் கேஸ் கம்ப்ளீட்லி மிஷிபிள் டு ஃபார்ம் ட்ரூ சொல்யூஷன். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், which of the following colloids are formed when hydrogen sulfide gas is passed through a cold solution of arsenic oxide? Cold solution of arsenic oxide valiya hydrogen sulfide gas pass pannum bolude which type of the following colloids are formed? The preparation of colloids la endu ketirukanga. Preparation of colloids la chemical methods la double decomposition method la a arsenic sulfide salt is prepared by passing a slow stream of hydrogen sulfide gas through a cold solution of arsenic oxide. For which type of colloids can be formed? Arsenic sulfide, AS2S3. So option A. Next one, the collider system consists of a liquid adsorbent in a solid adsorbent. இப்போ இங்கே லிக்விட் வந்து என்னவாக இருக்கும்? டிஸ்போசல் ஃபேஸாக இருக்குது. சாலிட் வந்து டிஸ்போஷன் மீடியமாக இருக்குது. லிக்விட் இஸ் ஏ டிஸ்போசடு ஃபேஸ், சாலிட் இஸ் ஏ டிஸ்போஷன் மீடியம். இப்போ லிக்விட் டிஸ்போசடு ஃபேஸ் அண்ட் சாலிட் டிஸ்போஷன் மீடியம். இப்போ லிக்விட் இன் சாலிட், யூனோ த டைப் ஆஃப் கொலாய்ட் ஜெல்ஸ் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், FOC is a collider solution of liquid in gas, gas in liquid, solid in gas, gas in gas. இப்போ FOC வந்து எந்த டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸில் FOCல வந்து பார்க்குறோம். எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கிறோம்? ஏரோசோல்ஸ் ஆஃப் லிக்விட்ஸோடைய டைப்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இன் கேஸ். அப்போ ஆப்ஷன் E. நெக்ஸ்ட் ஒன், purification of colloids is done by the process of. Purification of colloids is done by the process of. இப்போ கீழே இருக்கக்கூடிய ப்ராசஸில் எது வந்து purification of colloids அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க? எலக்ட்ரோபோரோசிஸ். எலக்ட்ரோபோரோசிஸ் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் சார்ஜ் ஆஃப் தி கொலாய்டர் பார்ட்டிக்கல் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட், எலக்ட்ரோ டிஸ்போஷன். எலக்ட்ரோ டிஸ்போஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் டு ப்ரிப்பேர் த கொலாய்ட்ஸ். நெக்ஸ்ட், பெப்டிசேஷன். பெப்டிசேஷன் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் டு ப்ரிப்பேர் த கொலாய்ட்ஸ். நெக்ஸ்ட், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இஸ் த ப்ராசஸ் யூஸ்டு டு ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். இப்போ ஆப்ஷன் டி வந்துடும்.
Next one, which of the following collider solution cannot be prepared by Prodick's arc method? Prodick's arc method வச்சு இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் எது நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சல்ஃபர் கொடுத்துருக்குறாங்க, சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம். இன்னும் ப்ரொடிக் ஆர்க் மெத்தடில், திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் டு ப்ரிப்பேர் சோல்ஸ் ஆஃப் மெட்டல் லைக் சில்வர், காப்பர், கோல்டு அண்ட் பிளாட்டினம். ஸோ இதில் எது நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம்? சல்ஃபர், ஆப்ஷன் ஏ. Next, peptidization is a process in which suspension is converted into a solution. Collider particles are settled, precipitate dissolved in solution, precipitate converted into collider solution. அப்ப which one is the correct option அப்படினு கேக்குறாங்க. Peptidization அப்படிங்கிறது it involves the conversion of freshly prepared precipitate into collider size particle by shaking with a suitable electrolyte. இப்போ ஆப்ஷன் என்ன வரும் கரெக்டா? டி, precipitate converted into colloids. Watch part 2 video for remaining topics. Properties of colloids, stability of colloids, gold number, gel, emulsion and applications of colloids. இப்போ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்ட் 2 வீடியோவும் பார்க்க மறக்காதீங்க. ஏன்னா இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோவும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதில் லாஸ்ட்ல கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸும் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.